கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 30. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. 1 தெசலோனிக்கேயர் 5:23. பரிசுத்தப்படுத்தலும் பிரதிஷ்டை செய்யப்படுதலும் ஒரே அர்த்தமுள்ளது போல காணப்பட்டாலும் பொருளில் வித்தியாசம் உண்டு. பிரதிஷ்டை என்று சொல்லப்படும் வார்த்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமான தீர்மானத்தை அந்த கணப்பொழுதில் தீர்மானிப்பதை குறிக்கும். அது நம்முடைய சித்தத்தை நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதாகும். இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்காதவர்கள் கர்த்தருடன் நிஜமான பிரதிஷ்டை செய்து கொள்ளாதவர்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பிரதிஷ்டையை முழுமையாக செய்யாமல் இருக்க முடியாது. இந்த பிரதிஷ்டையை அதன் பொருளை மற்றவர்களுக்கு விளக்கி காண்பிக்க பிரதிஷ்டையை தவிர வேறு வார்த்தைகளே இல்லை. பரிசுத்தமாக்கப்படுவதல் என்பது முழுமனதோடு செய்யப்பட்ட பிரதிஷ்டையோடு நின்றுவிடாமல் பிரதிஷ்டை தொடங்கி இதுவரை உறுதியாக ராஜ்யத்தின் குணநலன்களை படிப்படியாக அடைகிறது வரையில நீடிக்கும். கிறிஸ்துவ ஜீவியத்திலே தொடர்ந்து இதே குணநலங்களோடு ஜீவ மார்க்கத்தின் இறுதி வரை உறுதியாக நிற்க எல்லா முயற்சிகளும் எடுத்து கொண்டாக வேண்டும் என்பதே. ஆமேன்.